விராலிமலையில் சர்வர் கோளாறு காரணமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத முடியாமல் தேர்வர்கள் தவிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் உதயகுமார் இணைப்பில் இருக்கிறார். உதயகுமார், தற்பொழுது தேர்வு எழுத முடியாதவர்களுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரம். தமிழக அரசின் சார்பில் பல்வேறு துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு பெறுவதற்கான துறை ரீதியான தேர்வை தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தி வருகிறது. இதில் துறை தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெறுவதன் மூலம் ஏற்கனவே பணியில் உள்ள அரசு அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட துறையில் பதவி உயர்வு பெற முடியும். எடுத்துக்காட்டாக கூற வேண்டும் என்றால், ஒருவர் கல்வித்துறையை சார்ந்தவராக அல்லது சமூக நலத்துறையில் பணியாற்றுகிறார் என்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி அதே துறையில் அதிகாரி ஆகலாம், அதாவது உயர் அதிகாரி ஆகலாம். இந்த நிலையில் இன்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத விராலிமலை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட இழுப்பூர் மதரசா கல்லூரியில் 200 தேர்வாளர்கள் தேர்வு எழுதுவதற்கான ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்வு எழுதுவதற்காக கல்லூரிக்கு சென்ற அரசு பணியாளர்கள் காலை 9:30 மணி அளவில் தேர்வு எழுத தேர்வு அறைக்கு சென்ற போது அங்கு சர்வர் கோளாறு ஏற்பட்டிருந்ததால் தேர்வு எழுத முடியாமல் தவித்தனர். தேர்வு எழுதி உயர் பதவி பெறலாம் என்று சென்றவர்களுக்கு இது பெரிய ஏமாற்றமாக இருப்பதாக உள்ளது. இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி உதயகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.